ஐஸ்வர்யாவை வேண்டுமென்றே தோழி என அழைத்து சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் தனுஷ் வலிமைப்படுத்தும் நிஜ வசூல் என்ன இதனைத் தொடர்ந்து புகழுடன் போட்டோ எடுத்த கையோடு அடுத்த பிரபலத்துடன் போட்டோ எடுத்த கிரிக்கெட்டர் நடராஜன் என இன்றைய சினிமா செய்தியில் நாம் பார்க்க இருக்கும் செய்திகள் இவைதான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பத்திருப்பிற்கு கிடைத்த வரப்பிரசாதம் போல ரிலீஸ் ஆனதுதான் இரண்டு வருடங்கள் காத்திருந்தார்கள் ரசிகர்கள் படம் ரிலீஸ் ஆனது முதல் நல்ல விமர்சனத்தை பெற்று வந்தது அதிலும் அஜித்தின் பைக் ரைஸ் காட்சிகள் படத்தில் இருந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி ஹைலைட்டாக அமைந்துவிட்டது தமிழகத்தில் ரூபாய் நூற்று முப்பது கோடிக்கு மேல் வசூலித்துள்ள படம் உலகம் முழுவதும் ரூபாய் இருநூறு கோடியை தாண்டி வசூல் வேட்டை நடத்தி வருகிறது படங்களின் வசூல் விவரங்கள் சமூக வலைதளங்களில் அதிகரித்து வருகிறது மக்கள் அந்த விவரங்களை பார்த்து கொண்டாடி வரும் வேளையில் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு விவரம் கூறுவார் பாதி நேரம் அவர் சொல்லக்கூடிய வசூல் விவரம் சமூக வலைதளத்தில் சுற்றும் வசூல் விவரங்களுக்கு இணையாக இருக்கும் தற்பொழுது அஜித்தின் வலிமை படம் குறித்தும் அவர் கூறியுள்ளார் அஜித்தின் திரைப்பயணத்திலேயே வலிமை படம்தான் அதிகம் செய்துள்ள படம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பிறகு எதற்கும் துணிந்தவன் கடவுளடா யானை என பல படங்களில் நடித்திருந்தவர் புகழ் இப்போது அரை டஜன் படங்களை கையில் வைத்திருக்கிறார் புகழ் படப்பிடிப்பிற்கு நடுவில் சொந்த ஊர் செல்வது நண்பர்களை சந்திப்பது என இருக்கிறார் இம்மாத ஆரம்பத்தில் கூட கிரிக்கெட் வீரர் நடராஜனை அந்த எல்லாம் சமூக வலைதளத்தில் வெளியாகி இருந்தது நடராஜனை சந்தித்துள்ளார் பிரபல காமெடி நடிகர் சதீஷ் அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாக கொண்டாடப்பட வேண்டிய பிரபலம் நடராஜன் என கமெண்ட் செய்து வருகிறார்கள் கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி பிரிந்து வாழப்போவதாக சமூக வலைதளத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அதில் இருவரின் பெயர்கள் மட்டுமே மாறியிருந்ததே தவிர வார்த்தைகள் எதுவுமே மாறவில்லை அவர்களின் இந்த அறிவிப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய போது எப்படியும் பிள்ளைகளுக்காக சில நாட்களுக்கு பிறகு சேர்ந்து விடுவார்கள் என்று நம்பியிருந்தனர் ரசிகர்கள் இந்த நிலையில் நேற்று ஐஸ்வர்யா இயக்கிய ஆல்பம் நேற்று வெளியானது நடிகர் ரஜினிகாந்த் இந்த ஆல்பத்தை வெளியிட்டார் இதற்காக சினிமா பிரபலங்கள் பலருமே ஐஸ்வர்யாவிற்கு வாழ்த்து தெரிவித்து வந்தனர் அந்த வகையில் நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் அதில் ஐஸ்வர்யாவை தோழி என குறிப்பிட்டிருந்தார் தனுஷ் அதனை பார்த்த ரசிகர்கள் ஐஸ்வர்யா தனது பெயருக்கு பின்னால் இருந்து இன்னும் உங்கள் பெயரை நீக்கவில்லை ஆனால் நீங்கள் அவரை மனைவி ஸ்தானத்திலிருந்து இறக்கி தோழி என்று குறிப்பிட்டு விட்டீர்கள் என தொடங்கிவிட்டனர் தனுஷின் இந்த வாழ்த்து ட்வீட்டிற்கு இரண்டு மணி நேரம் கழித்து பதில் அளித்த ஐஸ்வர்யா நன்றி தனுஷ் என குறிப்பிட்டார் இதனை பார்த்த ரசிகர்கள் தனுஷின் பதிவிற்கு சரியான பதிலடிதான் என கூறி வருகின்றனர் அதே நேரத்தில் சில ரசிகர்கள் எப்படியும் சேர்ந்து விடுவார்கள் என்று நம்பியிருந்தோமே மொத்த நம்பிக்கையும் இப்படி பாழாகிவிட்டதே என்று இருவரையும் சாடி வருகின்றனர் என்னதான் இவர்கள் பிரிந்தாலும் ஐஸ்வர்யா அவர்கள் அவரின் ட்விட்டர் கணக்கில் ஐஸ்வர்யா தனுஷ் என்ற பெயரை மட்டுமே எடுக்கவில்லை ஒருவேளை இவர்கள் சேர்வதற்கு வாய்ப்பு உள்ளதோ என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது